நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமைந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், தென்மேற்கு பகுதியில் விவசாய நிலங்களில் கிணறு வரும் பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த வாஸ்து பார்ப்பதற்கு முன்னால் நிறைய விதமான வீடுகளை நான் போய் வந்து பார்ப்பது எனது வழக்கம். அந்த வகையில் வந்து 2002 ஒரு வீடை வந்து நம்ம போய் பார்க்கும் பொழுது அவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு அருகாமையில் வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து கிணறு இருக்கு. அந்த கிணறு வந்து அவங்க விவசாய நிலத்திலேயே வந்து கட்டியிருக்காங்க. அவங்க நிலத்தில் வந்து ஒட்டுமொத்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வீடும் அந்த வடகிழக்கு வீட்டிற்கு தென்மேற்கு பகுதியில் வந்து கிணறு அமைந்துள்ளது. அந்த வீடு பாதி தூரம் கட்டிட்டு இருக்கும் பொழுதே அந்த வீட்டு தலைவன் வந்து இறந்து விடுகிறார் விபத்தில். பொதுவாக கிராமப்புறங்களில் விவசாய நிலங்களில் வீடு கட்டி வாழ்வது வழக்கமாக வைத்துக் கொண்டுள்ளனர். அது வந்து மிகவும் வசதியாகவும் உள்ளது. ஏன்னா ஆடு மாடு அனைத்து விதமான வேலைகளுக்கும் ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது. காலையில் இழந்தவுடனே வேலை போய் பார்க்கலாம். இரவு நேரங்களில் தண்ணீர் பாய்ச்சுவது, விவசாய நிலங்களில் வேலை செய்வது ரொம்ப வசதியாகவும், நேரம் விரயம் இல்லாமல் வேலை செய்வதற்கு வசதியாக விவசாய நிலங்களிலே வீடு கட்டுகிறார்கள். இதில் பொதுவாக என்ன ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, இப்போ விவசாய நிலங்களில் வந்து தென்மேற்கு பகுதியில் வந்து கிணறு அமைத்திருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய தலைவன் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டிற்கு தென்மேற்கிலே ஒரு 5 தூரத்திலே தென்மேற்கிலே கிணறு இருந்தது. என் நண்பருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். திடீர்னு பார்த்திங்கன்னா உடல்நிலம் சரியில்லாமல் படுத்து இறந்து விட்டார். ஒரு 45 ஸோ இந்த தென்மேற்கு கிணறு என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்டினுடைய தலைவன், வீட்டினுடைய முதல் மகன், ஆண்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், உயிர் சேதங்கள் ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தென்மேற்கு பகுதியில் வந்து கிணறு தோண்டுவதோ வீட்டிற்கு அருகாமையில் கிணறு அமைப்பதோ போர்வெல் போடுவதோ தவிர்ப்பது மிகவும் நல்ல விஷயம். தென்மேற்கு கிணறு என்பது ஒரு பேராபத்தை தரக்கூடிய விஷயம். நான் நிறைய வீடுகளில் வந்து நான் வாஸ்து பார்க்கறதுக்கு முன்னாடியே நிறைய ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது தென்மேற்கு பகுதியில் கிணறு அமைத்திருக்கும் விவசாய நிலங்களில் கூட பார்த்திங்கன்னா சரிவர விவசாயம் செய்யாமல் அந்த நிலத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு பகுதியில் தான் கிணறோ ஆழ்துளை கிணறோ அமைப்பது மிகவும் சால சிறந்த விஷயம். நீங்கள் கேட்கலாம், தண்ணி இருக்கிற இடத்துல தானே நம்ம கிணறு போட முடியும் அப்படின்னா, நீங்கள் விவசாய நிலத்தில் நீங்கள் கிணறு அமைக்கிறீங்க அப்படின்னா விவசாய நிலத்தில் வீடு கட்டக்கூடாது. நீங்கள் ஊர் பகுதியில் வீடு கட்டி கொண்டு தினமும் போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டால் அது ஓரளவு உங்களை பாதுகாக்கும். தென்மேற்கு பகுதியில் கிணறு அமைப்பதை முற்றிலும் தவிர்ப்பது சால சிறந்த விஷயம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.